வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற குறள் என்ன அப்படின்னா, ஒத்த அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். என்ன அப்படின்னா, சான்றோர்களோட குணங்கள் அப்படின்னு சொல்ற அறவாழ்க்கை, நல்லொழுக்கம், எல்லாரையும் மதிச்சு நடக்கிற பண்பு, எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஈகை, இதெல்லாம் இருக்கிற பண்புகள் உள்ளவன் தான் வந்து உயிர் வாழ்றதுக்கான அர்த்தம். இதெல்லாம் இல்லாமல் தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிற சுயநலமானது, யாரையும் மதிக்காத பண்பு, தான் தோன்றித்தனமாக ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிற நிலை, இதெல்லாம் இருக்கிறவங்க ஆக்சுவலாக செத்து போன ஆட்களாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவங்களால இந்த சொசைட்டிக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லையா. அப்போ அவங்க இருந்தும் இல்லாத ஒரு நிலை தான் இல்லையா. தனக்கு இருக்கிற பொருள் மற்றவங்களுக்கு கொடுக்காத நிலை அப்படின்றது கண்டிப்பாக வந்து யாருக்கும் யூஸ்ஃபுல்லாத ஒரு நிலை தான் இல்லையா. அப்போது அவங்க இருந்தும் இல்லாத ஒரு நிலை தான் இல்லையா. அதுதான் திருவள்ளுவர் செத்தாருள் வைக்கப்படும் சொல்லி சொல்கிறாரு. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புஷ்பநாதன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கூத்தாடிகள் யூடியூப் சேனல். தேங்க்யூ.